பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ மட்டன் போடணும். இதுக்கு கால் கிலோ பல்லாரி, 100 பூண்டு, கால் கிலோ தக்காளி, 100 இஞ்சி, அதை தனியாக அதை இதை அப்படின்னு தனியாக வெட்டி வச்சுக்கிடணும். அதில் போடக்கூடிய மசாலா வந்து கடல் பாசி, பெருசீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நல்ல மிளகு, அன்னாச்சிப்பூ, இவ்வளையும் தண்ணி போடாமல் தூள் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ இவ்வளோ பெரிய பீஸாட்டு மட்டன் பிரியாணிக்கு போடணும். ஒரு கிலோ இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதை ரெண்டு விசிலுக்கு அவிச்சு தனியாக வச்சுக்கணும். மட்டன் பிரியாணி அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சுத்தம் பண்ண கறியை எடுத்து ரெண்டு விசிலுக்கு குக்கரில் வச்சு அவிக்கணும். தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே நம்ம கழுவுன தண்ணியும் உள்ளே இருக்கும், அதனால் ஒரு தம்பர் தண்ணி ஊற்றி அதை ரெண்டு விசிலுக்கு வைக்கணும். அடித்த உடனே அடுப்பு அணைக்கணும். அப்படி இருக்குது. காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுக்கிடணும். வெட்டி வச்சுட்டு மசாலா எல்லாம் தூள் பண்ணி ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கிடணும். ஒரு கிலோ அரிசியை லேசாக கழுவி அதையும் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடணும். இதையெல்லாம் மொத்தமாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தூளாக்கி எடுத்து வச்சுக்கிடணும் ஒரு கிண்ணத்தில். வச்சு தூள் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிடணும். இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். பூண்டு இஞ்சி போட்டு அதையும் அரைச்சி வச்சுக்கிடணும். இதை எடுத்து வைக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி இதை எடுத்து அதையும் தனியாக இப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ? 1 கிலோவா? 1 கிலோ அரிசி. கிலோ அரிசிக்கு 100 கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றணும். அதை வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் வந்த பிறகு தக்காளி விளம்பு பண்ணணும். மூடி வச்சா இப்போ சீக்கிரம் பல்லாரி வெந்துடும். நல்லா பல்லாரி வெந்து வசங்கிட்டு இது என்ன தக்காளி விளம்பு பண்ணணும். தக்காளி விளம்பு 2 உப்பு போட்டு பிண்டி விட்டுட்டு மூடி வச்சா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா வசங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வசத்து
பட்டை கிராம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நிறைச்சி வச்சுருந்ததை இவ்வளோ போட்டு பண்ணணும். கொஞ்சம் வேகத்துக்கு மூடி வைக்கணும். நல்லா சூப்பராக செஞ்சு இனி இதில் மசாலா போடணும். கொஞ்சம் மஞ்சள், தேவையான அளவு மஞ்சள். கிராம் பிரியாணி மசாலா பொடி, கடையில் வாங்கின பிரியாணி மசாலா பொடி 50 கிராம். மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா பொடி, பிரியாணி மசாலா, மட்டன் பொடி, பிரியாணி மசாலா. அவிச்சு இறச்சி குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. அவிச்ச மட்டனை அந்த மசாலா கூட சேர்த்துறோம். அதை போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி கொதிக்க விடணும். அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா தூள் சேர்த்துடணும். ஒரு 25 கிராம் மல்லி புதினா எல்லாம் வெட்டி போட்டுடணும். ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்கணும், அல்லனா எலுமிச்சம்பழம் சேர்க்கணும். பாஸ்மதி ரைஸை அது உள்ளே போடணும். நல்லா கொதிச்ச பிறகு அந்த மசாலாலாம் நல்லா கொதித்த பிறகு இந்த பாஸ்மதி ரைஸை போட்டு அதில் மூடி வச்சிடணும். நம்ம தேவையான அளவு தண்ணி போடணும். தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் இதில் வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஒரு விசிலெலாம் அடுப்பை இறக்கி சோறை எப்படி விசில திறந்து விட்டுறணும். அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். சோறெல்லாம் இறக்கிட்டு அதை இதை திறந்து விட்டுட்டு குக்கர் மூடியே துரத்துறணும். துரத்துட்டு சோறை கிண்டி பார்க்கணும். சூப்பர் மட்டன் பிரியாணி ரெடி. சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. ஒரே விசில் தான் வைக்கணும். நல்லா உருந்து நல்லா அழகான இதை எப்படி கிண்டி விட்டுறணும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கடைசியாக கொஞ்சம் நெய் போடணும். கொஞ்சம் நெய் போட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டு சோறை ஒரு கிண்டு கிண்டி அப்புறமா எல்லா மசாலாவும் கீழே இருக்கிறது மேலே வரும்.
சூப்பர் மட்டன் பிரியாணி ரெடி. உப்பு காணு காணாட்டு கொஞ்சம் நம்ம ரெண்டு உப்பு போட்டு தூவிடணும். கொஞ்சம் 10 நிமிஷம் இப்படியே அடுப்பை வச்சு ஏதாவது பொருளை மேலே தூக்கி வச்சிடணும், மூடி வச்சிடணும். வாவ், அழகான மட்டன் பிரியாணி ரெடி. வாவ், அடுத்தது உள்ளி குட்டு சூப்பர் அருமையான லெக் பீஸ், கொஞ்சம் பொரிச்சக்கறி மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி சூப்பரா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு.